சமீபத்திய வான் தாக்குதலுக்கு பிந்தைய நரகமான காட்சி இது இங்குள்ள சிறுவர்களால் இந்த போரை முறியடிக்க முடியாது ஐந்து வயது யூசுஃபை கொண்டு செல்ல மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அளவு போராடுகிறார்கள் ஆனால் மருத்துவ வசதிகள் அவர்களிடம் மிகவும் குறைவாக உள்ளன இந்த அதிர்ச்சியில் அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை சிரிய அரசாங்கத்தால் ஆண்டுக்கணக்கில் கணக்கில் முற்றுகையிடப்பட்ட கிளர்ச்சி குழுவின் வலுவான கோட்டையாக விளங்கிய கிழக்கு கூட்டாவில் குண்டுகள் வீசப்பட்டன அதன் விளைவாக பல குடும்பங்கள் பசி பட்டினியின் விளிம்பில் தவித்து வருகின்றன நூறு மற்றும் காசுக்கு இது மதிய உணவு நேரம் இந்த நாளின் முதலாவது உணவாக கழுதைகளுக்கு தரப்படும் ஒரு துண்டு பார்லி ரொட்டியை இப்போதுதான் அவர்கள் உட்கொள்கிறார்கள் கிழக்கு கூட்டாவை விட்டு தப்புவது இவர்களுக்கு எட்டாத கனவாகவே இருக்கிறது பிஸ்கட்டுகள் இனிப்புகள் அல்லது வேறு சுவையான உணவுகளை சுவைக்க எனக்கும் ஆசைதான் யாராவது எனக்கு சில புதிய துணிகள் காலணிகளை தர வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் கோழி பாலாடைக்கட்டி தேநீர் பானங்களின் சுவையை உண்மையில் நான் மறந்துவிட்டேன் மற்றொரு வீட்டில் இரண்டரை வயது ஹம்சா கடுமையான ஊட்டச்சத்தின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தற்காலிக நேப்பிகள் இந்த குழந்தைக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது அண்டை வீட்டாரான அவும் முகமதால் அழைத்துச் செல்லப்படும் முன்பு இந்த குழந்தை தனித்து விடப்பட்டிருந்தது இப்போது தமது குழந்தைகளில் ஒருவராக வளரும் ஹம்சாவை தமது மகனாக கருதுவதாக அவு முகமது கூறுகிறார் கிழக்கு கூட்டாவில் இந்நேரம் சண்டை நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மோதல் தீவிரமாயிருக்கிறது இந்த சூழலில் இங்குள்ள மக்களுக்குத்தான் போரில் இருந்து மீள்வதற்கான விடியல் என்பது எட்டாத தூரத்திலேயே உள்ளது